இப்போ பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் வால் டைல்ஸோட டிசைன் பண்ணியிருக்கிற போர்டிகோ ஏரியா, அட்டாச்சு ஃப்ரெஞ்ச் விண்டோவோட பிளான் பண்ணியிருக்கிற மெயின் டோர் ஐடியா, ஸ்பேஷியஸாக நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியே அமைச்சு கொடுத்துருக்குற லிவிங் ரூம் அண்ட் கிச்சன், கம்ஃபர்டபுளான ரெண்டு பெட்ரூம்ஸ் அண்ட் வீட்டுக்கான எலிவேஷன் ஒர்க், இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸான விஷயமாக அமைஞ்சிருக்கு. வீடு நேர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரமணி. இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற வீடு 3.5 சென் லேண்ட் ஏரியால 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டு அதுவும் சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கிற ஒரு 2BHK சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ். ரொம்பவே ஸ்பேஷியஸா நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியே பிளான் பண்ணிருக்கிற இந்த வீட்டோட கம்ப்ளீட் வாக் த்ரூ வீடியோ தான் இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு 3.5 சென் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நார்த் ஃபேஸிங் பார்த்து அதுவும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற 2BHK சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ். வீட்டோட எலிவேஷனுக்காக அழகான பீச் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப்ட் பேட்டர்ன் ஒர்க் அண்ட் கிளாஸ் ரெயிலிங்கோட யூனிக் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ளே இருக்கிறதால ஒய்டான ரோட் ஆக்சஸும் இருக்குது. வீட்டோட எலிவேஷனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே காம்பவுண்ட் வால் டிசைன் அண்ட் மெயின் கேட்டையும் ஸ்ட்ரிப்ட் பேட்டர்ன்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வாக்கின் அண்ட் பார்க்கிங் என்ட்ரியை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் பார்க்குறது 16x18 சைஸில் ஸ்பேஷியஸான போர்டிகோ ஏரியா. போர்டிகோ சைட் வால்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக வால் டைல்ஸ் லே பண்ணி இங்கேயே காமன் டாய்லெட் அண்ட் டெரேஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக கிரிப் பேட்டர்ன், பார்க்கிங் டைல்ஸ் அண்ட் போர்டிகோ ஏரியாலேயே அண்டர் கிரவுண்ட் சம்ப் அண்ட் இண்டிவிஜுவல் போர்வெல் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதோட வீட்டை சுற்றி 3 பக்கமும் மினிமலான செட்பேக் ஏரியாவையும் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரி ஸ்டேக்காக கிரனைட்ஸ் லே பண்ணி அட்டாச்டு ஃப்ரெஞ்சு விண்டோவோட கம்ப்ளீட் டீ குட்லேயே டிசைனர் மெயின் டோரை அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் பார்க்குறது 16x16 சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியா ஃப்ளோரிங்காக 2x4 பேட்டர்ன் கிளாசி வர்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி ஒய்டான விண்டோஸ் ஃப்ளோரிங்க்கு மேட்ச் ஆகிற விதமாக சட்டிலான கலர்லேயே வால் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலிருந்து லிவிங் ஏரியாவுக்கு சின்ன ஒரு சர்வீஸ் கவுண்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சனுக்காகவும் கிளாசி வோட்டிஃபைட் டைல்ஸ், வெளிச்சத்துக்காக விண்டோஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் எல் ஷேப்ட் கிரனைட் கவுண்டர் டாப்ஸ் அண்ட் கிச்சனுக்கு ரொம்பவே அவசியமான கிராஸ் வெண்டிலேட்டட் விண்டோஸோடவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க், சைட் வால்ஸ்க்காக வால் டைல்ஸ் லே பண்ணி கூடவே கடப்பாக்கல் பார்ட்டிஷனிங்கோட பாட்டம் ஸ்டோரேஜ்க்கான ஏரியா, சைட் ஆர்கனைசர் செல்ஃப் அண்ட் லாஸ்ட் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் எக்ஸாஸ்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிச்சனுக்கு பக்கத்திலேயே பேசேஜில் காம்பாக்டான டிசைனில் பூஜா ரூமையும் ஸ்லாப் அரேஞ்ச்மெண்ட்ஸோடவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை 16x10 சைஸில் சவுத் வெஸ்ட் கார்னரில் பேசேஜ் ஏரியா வழியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்காகவும் சேம் பேட்டர்ன் டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் கலரையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷன் அண்ட் வெளிச்சத்துக்காக வெண்டிலேஷன் விண்டோஸ் அண்ட் ஒரு சைட் வாலில் லாஸ்ட் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் கார்னர்லேயே அட்டாச் டாய்லெட்டை 5x7 சைஸில் அமைச்சு கொடுத்து ஃப்ளோரிங்காக ஆண்டிஸ்கிட் டைல்ஸ் அண்ட் வால்ஸ்க்காக 7 ஃபீட் லென்த்துக்கு வால் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனுவல் டைவர்டரோட ஷவரிங் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா லிவிங் ஏரியாவிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணியிருக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை 16x8 சைஸில் காம்பாக்டாக டிசைன் பண்ணி பில்ட்இன்னாகவே பார்ட்டிஷனிங்கோட ஷெல்ஃப் அண்ட் லாஸ்ட் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் ஏரியாவையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் கார்னர்லேயே 4x8 சைஸில் இந்தியன் ஸ்டைலில் அட்டாச் டாய்லெட்டை ஷவரிங் அண்ட் வாஷ்பேஷின் செட்டப்போடவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூமுக்குமே ஹார்ட்வுட்லேயே டோர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
தான் போர்ச்சிகோ ஏரியாவில் பேசேஜ் ஏரியா வழியாக அண்டர் ஸ்டாட்டிஸ் ஏரியாவை அழகாக யூட்டிலைஸ் பண்ணி அவுட் சைட் காமன் டாய்லெட்டை 6x4 சைஸில் அழகான வால் டைல்ஸ் லே பண்ணி இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஏரியாலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயிலிங்கோட பிளான் பண்ணியிருக்கிற ஸ்டேர்கேஸ் வழியாக டெரேஸுக்கு போய் ஓவர் ஹெட் வாட்டர் ஸ்டோரேஜ்க்கான ஃபெசிலிட்டி அண்ட் சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோல பார்த்த இந்த 2BHK வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடு எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் 500 மேட்டுப்பாளையம் ரோட்ல புகழூர் ஸ்ரீராம் நகர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. அதுவும் 3.5 செண்ட் இடத்தோட 42 lakhs பிரைஸ்லயே சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த வீட்டோட புக்கிங்காக டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. இன்னைக்கு ஷோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம வீடு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.